நினைத்ததை அடைந்துவிட்டால் சொர்க்கம்தான். ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆ என்றால் பெருசு, சீர்னா பேலன்ஸ், வாதம் என்றால் பஞ்சபூதம். இது மூணாக கிடைக்கும் பொழுது ஒரு மனிதன் சக்தி அடைகிறான், வெற்றி அடைகிறான், ஊர காரியம் ஜெயிக்கும், நினைத்ததை அடையும் ஆற்றல் உண்டு. நம்மளுடைய மூளைக்கு ஒரு பெரிய சுகந்தம் கிடைக்கும், அங்கே ஒரு சக்தி கிடைக்கும். சீக்கிரமாக நடக்கிறதுக்கு முன்னோர்கள் அற்புதமான ஒரு திலர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. நெத்தியில் வைக்கக்கூடிய, அதாவது லகடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பொருள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நினைத்ததை அடைய வேண்டிய சில வழிமுறைகளை பார்ப்போம். நினைத்ததை அடைந்துவிட்டால் சொர்க்கம்தான். நமக்கு வந்து மனக்கவலையே கிடையாது, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து சீக்கிரமாக நடந்துச்சுனாக்கா அவ்வளோ நல்லது தானே. இதுக்கு தானே கோயில் குளங்கள், நம்மளுடைய பெரிய பெரிய மகான்கள்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆ என்றால் பெருசு, சீர்னா பேலன்ஸ், வாதம் என்றால் பஞ்சபூதம். இது மூணாக கிடைக்கும் பொழுது ஒரு மனிதன் சக்தி அடைகிறான், வெற்றி அடைகிறான். ஸோ அதை நம்ம டெம்பிள் இன் மேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சக்தி அடைந்து விட்டால் எண்ணிய காரியமும் நினைத்த காரியமும் பக்கத்துலேயே நம்ம கையிலே இருக்கிற மாதிரி எப்போ வேணாலும் தொடர்ந்து வச்சுக்கலாம். ஸோ சில விஷயங்கள் உடனே நடந்துடும், சில விஷயங்கள் தள்ளி போகும், சில இதுன்னு பார்த்திங்கன்னா சுற்றி வரும். ஸோ இதை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு முன்னோர்கள் அற்புதமான ஒரு திலர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. நெத்தியில் வைக்கக்கூடிய, அதாவது லகடத்தில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், சூப்பரான ஒரு பொருள். நாட்டு மருந்து கடைகளில் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிறது தான் அரகஜா அப்படின்னு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா இந்த அரகஜா இன்றைக்கி வந்து நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக கிடைக்குது. அந்த காலத்தில் செய்யணும்னா பல மூலிகைகளை போட்டு கலந்து அரைஞ்சி தெய்வத்தை கண் திறப்பதற்காகவும் ஒரு வாசம் உள்ள சுவாசம் உள்ள இடமாக மாற்றுவதற்கும் இந்த அரகஜா பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இது கிடைக்கிது. அந்த காலத்துலலாம் பொருள்கள் தேடி கண்டுபிடிச்சி அரைச்சி அது மையாக்கி அதை கொடுக்கறதுலாம் வந்து இப்போ இந்த காலத்தில் நம்மளால முடியாது. ஆனால் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதை வாங்கி அந்த டப்பாவில் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள், அதாவது ரெண்டு குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா அப்படியே கசந்து தூளாக்கி பவுடராக்கி கசக்கி வச்சுக்கோங்க. அது சும்மா ஒரு ஒரு பாக்ஸ் போதும். அந்த அரகஜா டப்பா சின்னதாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இன்னொரு குங்குமச்சிமிலோ இல்லை வெள்ளிச்சிமிலோ எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இரும்பு மட்டும் இருக்கக்கூடாது, இரும்பினாலான எந்த இதுவும் இந்த மை பக்கத்தில் இருக்கக்கூடாது. பிளாஸ்டிக் கூட இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், பஞ்சலோகம் இருக்கலாம், இரும்பு இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அதை வலித்து அந்த அரகஜாவை என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளை அந்த டப்பாவில் போட்டுக்கோங்க. அதில் குங்குமப்பூ போட்டுக்கணும் அவசியம். அது வந்து நிறையெல்லாம் போட தேவையில்லை, சும்மா ஜஸ்ட் குங்குமப்பூ நம்ம டப்பாவில் வாங்குறோம் இல்லையா அந்த குங்குமப்பூவை உள்ளே போட்டு வச்சுருங்க. ஸோ அப்போது அரகஜா குங்குமப்பூ ரெண்டுமே போட்டு வச்சிடறோம். நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரகஜா வாங்கி வச்சுருக்கோம், வேறு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா அதே டப்பாலே குங்குமப்பூவை எடுத்து அழகாக உள்ளே போட்டுக்கணும். நம்ம டப்பா வாங்குறது அப்படியே உள்ளே போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கும், கிராம் கணக்கில் உள்ளே போட்டுக்கணும். மயில் இறகு, அந்த மயில் இறகு மேலே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாலாம் போட்டுக்க வேணாம். அந்த மேலே உள்ளதை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விளக்கில் காமிச்சிங்கன்னா அப்படியே எரிஞ்சு பொசுங்கிடும். அது அப்படியே அந்த கருக்கி எடுத்து உள்ளே போட்டுருங்க, அவ்வளோ அப்படியே குச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி உள்ளே லாக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த திலத்தத்தை எடுத்து நாம் இது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் ஓகே அப்படின்னா விட்டுடுங்க. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருந்தால் போடுங்க. இல்லைனாக்கா நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தடதடை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து நெற்றியில் வைக்கலாம். எந்த கையில் வைக்கணும், இந்த கை மோதிர விரலால் எடுத்து வைக்கணும். உங்களால் வச்சுட்டு வெளியில் போகணும்னு நினச்சிங்கன்னா எடுத்து குங்குமம் வச்சுக்கிட்டு போகலாம். இல்லை என்னால் இதுமாதிரிலாம் வச்சுட்டு போக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. லைட்டாக வைக்கும்போது போகிற காரியம் ஜெயிக்கும், நினைத்ததை அடையும் ஆற்றல் உண்டு. நம்மளுடைய மூளைக்கு ஒரு பெரிய சுகந்தம் கிடைக்கும், அங்கே ஒரு சக்தி கிடைக்கும். இது ஒருநிலைப்படுத்தும். மனிதன் எண்ணம் ஒருநிலைப்பட்டால், மூளை ஒருநிலைப்பட்டால், அவனுடைய நடத்தைகள் ஒருநிலைப்பட்டால் வெற்றி நிச்சயம். அது இந்த இந்த மை வந்து நம்ம போகிற காரியத்தை எப்படி நடத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்து சில பேர் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் போய் இதெல்லாம் எப்படி ஒரு இதை வச்சுட்டு போனால் மட்டும் நடந்துருமா, ஒன்றுமே இல்லை. சிம்பிள் லாஜிக், ஒரு சயின்டிஃபிக்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி பக்குவப்படுத்தி விட்டால் எண்ணம் கூர்மையாகும், கூர்மையான எண்ணத்திற்கு வெற்றி நிச்சயம். சொல்லுவாங்களே நீ கூர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஷார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் அடிச்சிடலாம், எண்ணம் சிதறப்பட்ட பாயிண்ட் தனியாக போயிடும். அதேமாரி இது மனதை ஒருநிலைப்படுத்தும். மனதை ஒருநிலைப்படுத்தால் மனிதனின் எண்ணம் ஒருநிலையாகும். அப்போ என்ன பண்ணுறான், அவனோட இலக்கை இறந்து விடுவான் சீக்கிரமாக. ஸோ சுற்றி சுற்றி பார்த்திங்கனாக்கா மக்கள் வந்து சுற்றி ஒரு சயின்டிஃபிக்னால் லாஜில் ஒரு ஆன்மீகமாக ஒரு பொருளாக மூலிகையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கூர்ந்து கவனித்து பாருங்கள். மொட்டையாக யாருமே வந்து இது நடக்குமா, இது நடக்காதா, இது வந்து போய் சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக மனசு சாந்தமடையும். ஒரு விளக்கு, ஒரு விளக்கு திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சால் நெருப்புன்னு சொல்லுவோம், அழகாக எரிஞ்சால் தீபம்னு சொல்லுவோம். அந்த தக தகன்னு எரிஞ்சிகிட்டு இருக்க நம்ம மனசை, தக தகன்னு எரிஞ்சிகிட்டு இருக்க நம்ம மூளையை அப்படி சிதறி கிடக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்,
அது அப்படியே இந்த திலத்தை வெட்டிங்கன்னா அப்படியே கிட கட 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 கடன்ட்டுருக்கிறது அழகாக வந்து அப்படி கூர்மையாக்கி விளக்காக்கி அப்படி நிற்க வைக்கும். அப்போ தெளிவான சிந்தனை இருக்கும், தெளிவான முடிவெடுக்கவும், கரெக்டான பாதையில் போய் நம்ம நம்மளுடைய இலக்கை சீக்கிரம் அடைஞ்சிருவோம். குழம்பி இருக்கிற சேத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் தேடுற அந்த ஃபிஷ், அந்த கோல்டு ஃபிஷ் எடுக்கணும்னு சொல்லி வலையை வீசினீங்கன்னா கண்ட கண்ட மீன்லாம் வரும். அப்போ கவனம் சிதறப்படுது, உங்களுடைய கோல்டன் ஃபிஷ் டார்கெட் போகுது இல்லையா. ஆனால் அப்படியே தெளிவை விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே தெளிஞ்சு நீரோடையாக நிற்கும் பொழுது அது அழகாக ஒரு இடத்துல நிற்கும். அப்படி ஒரு வலையை போட்டு எடுத்தால் எவ்வளோ ஈஸி. அப்போது குழம்பின குட்டியில் போட்டு தேடி கேடி பல மணி நேரம் ஆகிறதுக்கும் தெளிஞ்ச உரையை அப்படி போட்டு டக்குனு எடுக்கிறதுக்கும் டைம் இருக்கு இல்லையா. அது மாதிரி மனதை தெளிய வைப்பதற்கான ஒரு விஷயம்தான் திலர்த்தம். புரியுதுங்களா? பல விஷயங்கள் உழைக்காமல் எல்லாம் பண்ணால் வந்துருமா, இதெல்லாம் செஞ்சிருமான்னு கேட்குறீங்களா. அதில் கொஞ்சம் பின்புலம் பார்த்தீங்கன்னா அதில் சயின்டிஃபிக்கல் லாஜிக்கல் இருக்குது, நம் முன்னோர்களின் தந்திரம் இருக்கிறது. இதை செய்தால் சொன்னால் செய்ய மாட்டான், இப்படி போகும் ரூட்டை மாற்றி இதை செய் அதை செய்ன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாமல் வாழ்க்கையை வெற்றியை தர சொல்லியிருக்காங்க இந்த திலர்த்தம். இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னோர்கள் செய்த எல்லாமே, நம்மளுடைய முனிவர்கள் செய்த எல்லாமே, சித்தர்கள் சொன்ன அத்தனையுமே ரகசியமாக பின்பற்றப்பட்ட ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக், அது உண்மையே இருக்கிறது. நம்பி கை வைத்து செய்தால் அது வெற்றியை தரும். அதனால் ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், ஏதோ ஒன்று கமெண்ட் போட்டுருன்ற இசை செய்கிறாதீங்க. இதனால் பல பேர் நன்மை அடைஞ்சிட்ருக்காங்க, நீங்களும் நன்மை அடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.